ஹலோ கிமஸ், வெல்கம் பேக் டு டிஜிபி. நான் தான் உங்கள் டிஜிபி உல்ஃப். திரும்ப இன்னொரு வீடியோவில் ஈவினிங் டைமில் வந்திருக்கேன். ஸோ எல்லோரும் செமையாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோலேயே ஒரு செமையான விஷயத்த தான் சொல்ல போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மெயில் பாக்ஸில் ஒரு 100 டைமண்ட், 300 டைமண்ட், 500 டைமண்ட், 1000 டைமண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே அனுப்பிச்சி விட்ருப்பாங்க. ஸோ அனுப்பலன்னா உங்களுக்கு அனுப்பாதது காரணம் என்ன அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக கொடுத்தானுங்க, அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் இருக்குது, அது மட்டும் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலில் ஒரு லிங்க் இருக்குது. ஸோ அதை மறக்காமல் போயிட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணி டெலகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் வராத பட்சத்தில் நீங்கள் டெலகிராமில் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம். அண்ட் ரீடீம் கோட்ஸ் அண்ட் இன்ஸ்டண்ட்டாக ஒரு சில ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் அதெல்லாமே பார்த்திங்கன்னா அதில் வரும். அண்ட் ரேம்பேஜ் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 4 காஸ்ட்யூம் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. 4 காஸ்ட்யூமோட டேட்டும் பார்த்தீங்கன்னா ரிவீலாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிலம், நீர், நெருப்பு மாதிரி ஃபஸ்ட் இது 10th to 13th June, அதாவது தண்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்டு, காற்று பார்த்தீங்கன்னா வந்து எப்போ வருதுன்னா 13th June June வரைக்கும். அதுக்கடுத்தது என்ன இருக்குது, மலை, அதாவது நீர் பார்த்தீங்கன்னா வந்து 16th June 19th June வரைக்கும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா க்ளவுடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 19th June 22nd June வரைக்கும். ஸோ இதெல்லாமே என்னடா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா சில பல காஸ்ட்யூம்ஸ் தான், ஓகேவா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வச்சுருக்கானுங்க. அண்ட் பழைய ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் திரும்ப வருது. ஸோ இதில் மேக்ஸிமம் அந்த கன்ஸ் எல்லாமே வந்துருச்சு. அண்ட் அதில் காஸ்ட்யூம்ஸ் சில வந்துச்சு, மீதி எதில் ப்ரோ வரும்? அப்புறம் அந்த டெட்லூர் பாக்ஸ்லாம் வரனா கண்டிப்பாக இது ஒரு விஷ் ஈவெண்ட்டாக இருக்குமே அப்படின்னு யோசிப்பீங்க. எஸ் விஷ் ஈவெண்ட் தான். ஸோ இந்த விஷ் ஈவெண்ட் ரேம்பேஜ் விஷ் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பழைய ரேம்பேஜ் ஐட்டம்ஸ் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும்ல, ஸோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா திருப்பி விட போகிறேன்னு சொல்லியிருக்கானுங்க. சோஃபிஸ்ட்டு காஸ்ட்யூம்ஸு அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு திருப்பி விட போகிறாங்க. அண்ட் M4A1 அதில் வராது, ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு மோகோ ஸ்டோரில் கொடுத்தங்காட்டி M4A1 A94 வராது. அண்ட் அதில் இருக்க அந்த பேந்தம் மண்டலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இதில் வராது. மற்றபடிக்கு நிறையா விஷயங்கள் பழைய ரேம்பேஜ் இதில் வந்ததில் நிறையா எமோட்ஸ் அது இதுன்னு செமையாக இருக்கும். ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா திரும்ப வரப்போகுது. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து டைமண்ட் சேர்த்து வைக்கணும் இல்லை, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவோம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஆப்போ லிங்கோட டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லைட்டாக வளரிட்டேன்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃப்ரீயாக டைமண்ட்ஸு இல்லை வந்து மணி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிக்கினு வச்சுக்கோங்களேன். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஆப்போ லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50 ரூபாய் கொடுப்பானுங்க, 50 ருபீஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 100% ட்ரஸ்டடான ஆப்பு. அந்த 50 ருபீஸை நீங்கள் நிறைய டோர்னமெண்ட்ஸ் ஆடலாம், ஃப்ரீ ஃபயர்லேயே ஆடலாம், இல்லை சின்ன சின்ன கேம்ஸ் லைக் லூடோ, சப்வே சர்வர்ஸ் அந்த மாதிரி ஆடியும் மணியாக அதை மாற்றலாம். ரியல் மணியாக நீங்கள் 500, 1000 மாற்றலாம். ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணுங்கள், இன்னும் வெயிட் பண்ணிங்க. 100% ட்ரஸ்டடு அந்த ஆப்போட பிராண்ட் அம்மாதிரி பார்த்தீங்கன்னா தலை தோணி தான், அது கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுவிடும், ஓகேவா? ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெயில் பாக்ஸில் வந்து எல்லாத்துக்குமே, அதாவது கடைசி ஒரு வாரத்தில், அதாவது மே எண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டாப் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த விஷயம் கொடுத்துருப்பானுங்க. ஸோ இந்த விஷயத்தில் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் ராயல் வவுச்சர் ரெண்டு கொடுத்தானுங்க. ஸோ இது எதுக்காக கொடுத்துருக்கானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூ டு அ டெக்னிக்கல் இஷ்யூ 100% டாப் அப் போனஸ் வந்து நாங்கள் வந்து சொன்ன நாள் வரைக்கும் எங்களால் இது பண்ண முடியவில்லை. அதனால் பார்த்தீங்கன்னா முன்னாடியே க்ளோஸ் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு காம்பன்சேஷனாக, அதாவது அந்த டைமில் டாப் அப் பண்ண எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து டைமண்ட்ஸ் கொடுத்துருவோம், அதாவது டைமண்ட் ராயல் வவுச்சர் கொடுத்துட்றோம். ஸோ அந்த டைமில் நீங்கள் டாப் அப் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து போனஸ் டைமண்ட்ஸ் வராமல் இருந்தால் இப்போ உங்களுக்கு கன்ஃபார்ம் போனஸ் டைமண்ட்ஸ் வந்துவிடும். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு அப்போ டாப் அப் பண்ணியிருந்தீங்க, ஒரு 400 பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு 500 டைமண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துருவானுங்க. ஆக்சுவலாக இது வந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருந்தது. ஸோ இதை வந்து 30ஆம் தேதியே முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால தான் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு மக்களே. ஸோ அதனால் யாரும் நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க, இது வந்து எங்களோட தப்பு தான். ஸோ அதனால் நீங்கள் இதை வச்சுக்கோங்க, அதுக்கு சன்மானமாக இந்த ஒரு 2 டைமண்ட் ராயல் வவுச்சரையும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. ஸோ கண்டிப்பாக அன்னைக்கு அப்போது டாப் அப் பண்ண எல்லாத்துக்குமே வராது. ஸோ அப்பப்போ டாப் அப் பண்ணி போனஸ் டைமண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னா அந்த டைமண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா நானும் அப்போ 1000 டைமண்ட்ஸ் டாப் அப் பண்ணேன், பட் எனக்கு பார்த்தீங்கன்னா 1000 டைமண்ட்ஸ் வரல. பட் என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக 31ஆம் தேதியே நம்ம பார்த்தீங்கன்னா 300 டைமண்ட்ஸ் டாப் அப் பண்ணால் உனக்கு 300 டைமண்ட்ஸும் வந்துச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நீங்கள் வந்து மறக்காம வந்து உங்களோட மெயில் பாக்ஸை போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சப்போஸ் டாப் அப் பண்ணியிருந்தீங்கன்னா வந்திருக்கிற சான்சஸ் நிறையவே இருக்கு. பட் டைமண்ட் ராயல் வவுச்சர்ஸ் எனக்கு 2 தடவை கொடுத்தானுங்க, கிரிக்கெட்டுங்க எதுக்கு 2 தடவை கொடுத்தானுங்க. அண்ட் இது என்னடா காஸ்ட்யூம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க, இது ஒன்றும் இல்லை கைஸ், டொர்னேடோ அப்படின்னு ஒன்று வரப்போகுது. ஸோ டொர்னேடோனா ஒன்றும் பெருசாக ஒரு கம்ப சூத்திரமெல்லாம் கிடையாது, சும்மா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் தான். ஸோ இந்த அனிமேஷன் பார்த்தீங்கன்னா ஃபேடட் வில்ல வரப்போகுது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா June 23rd. ஸோ இது வரப்போகுதுன்னு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் டேட் கிடச்சிருக்கு, June 23rd அன்றைக்கு பார்த்தீங்கன்னா இது வரப்போயிருது. ஸோ இந்த மாதிரி சில பல விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக், லோட்டு லோஸ்க்கு எது எது யூஸ் பண்ணிங்களோ எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை பை, லவ் யூ ஆல், டேக் கேர், பீஸ் அண்ட் ஸ்ப்ரெட் லவ்.